வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்தி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே போயிடலாம். அடகு நகையை, அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் தவிப்பவர்கள் வீட்டிலிருந்தே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம செய்கிறதன் மூலமாக அடகு வைத்த நகையை உடனே மீட்கும் அந்த அற்புதம் நம் வாழ்வில் நடக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம். அடகு நகையை வைத்துட்டு அதை மீட்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்போம். ஆசை ஆசையாக நகையை வாங்கி அதை போட்டு அழகு கூட பார்க்க முடியாமல் உடனே அது அழகு கடைக்கு போயிருக்கோம். இப்படி நிறைய பேர் வீட்டில் நடக்கும். நகை அப்படிங்கிறது போட்டுக்கிறதுக்காகவும் மட்டுமல்ல, கஷ்டம் அப்படின்னு சூழ்நிலை வரும் பொழுது அதை கடையில் வைத்து அதை பணப்பெற்று உடனே மீட்கணும், அதுதான் முக்கியமான ஒன்று. அப்படி கஷ்டமான சூழ்நிலையில் கை கொடுக்கும் அந்த நகையை அடகு கடையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு எளிய பரிகாரம். அதை வீட்டிலிருந்தே செய்யலாம். இதுக்கு பெரிய பொருட்செலவெல்லாம் தேவை கிடையாது. வீட்டில் இருக்கும், வீட்டிலேயே எளிமையான முறையில் இதை செய்யலாம். ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும். இதை செஞ்சால் எப்படி நம்ம அடகு கடையிலேருந்து நகையை மீட்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சோன்னா நம்ம நினைப்பது எதுவுமே நடக்காது. நம்பிக்கையோடு இதை நம்ம செய்தால் நம்ம மீட்டு விடலாம்ங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யணும். முதல்ல ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்கோங்க. அதில் நாலு கார்னர்லையும் மஞ்சள் தடவிட்டு நம்ம என்ன நகை வைத்திருக்கோமோ அந்த நகையின் பெயரை அந்த காகிதத்தில் எழுதிக்கலாம். இப்போ கம்மல், வளையல், செயின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தோன்னா அந்த ஐட்டம்ஸோட பேர் அந்த காகிதத்தில் எழுதிக்கிட்டு எந்த பேங்க்கில் வச்சுருக்கோமோ அந்த பேங்க் நேமையும் எழுதிட்டு அந்த பேப்பரை நாலாக மடிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கும் காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் வச்சிடலாம். இப்படி அடியில் வைத்துவிட்டு கண்களை மூடி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த நகையை நாங்கள் மீட்டெடுக்கணும். இப்போது கம்மல் வச்சுருந்தோம் இல்லை வளையல் வச்சுருந்தோம் அப்படின்னா வளையல் எங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க. நம்பிக்கையோடு நம்ம செய்கிற வேண்டுதல் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது நிச்சயமாக 100% பலிக்கும். அது மட்டுமல்ல, குல தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு அந்த மகாலட்சுமி தாயார் காமாட்சி அம்மன் விளக்கில் இருக்கும் ஜோதி ரூபமாக இருக்கும் அந்த தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு நம் அடகு வைத்த நகையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. இப்படி நம்ம வேண்டிக்கிட்டு வர வர நம் அடகு வைத்த நகையை கூடிய விரைவில் மீட்டு விடலாம். மிக மிக ஒரு எளிமையான இந்த ஒரு செயல்தான் நம்ம அடகு வைத்த நகையை, நம் நகையை அடகு கடையிலிருந்து மீட்டு விடலாம் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இதில் ஒரு நம்பிக்கையோடு செய்யணும். அந்த நகையை மீட்டு கொடுத்து விடு இறைவா அப்படின்னு அந்த ஜோதி ரூபமாக இருக்கும் தாயாரிடம் நம்பிக்கையோடு வேண்டிக்கணும். இப்படி நம்ம பிரார்த்தனை செய்வதால் அடகு கடையில் வைத்த நகையை நிச்சயமாக மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்தி யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.